நெக்ஸ்ட் வில் சீ பார்ட் 257 7th க்வெஸ்சன் ஐ திங்க் 7th க்வெஸ்சன் இஸ் गिवन எ ரெக்டாங்குலர் ஷீட் இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டை இட் இஸ் ரோல்ட் டு ஃபார்ம் எ சிலிண்டர் வித் ஹைட் 12 சென்டிமீட்டர் இது ஒரு ரெக்டாங்குலர் ஷீட்டு இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டை அப்படியே ஃபோல்ட் பண்றேன் ஃபோல்ட் பண்றப்ப என்ன கிடைக்கும் ஒரு சிலிண்டிக்கல் ஷேப் கிடைக்கும் இது இப்படி மடிச்சு வர்றப்போ இப்படி மடிச்சு இமேஜின் இது அப்படியே மடிச்சு வந்தப்போ இந்த இடத்துல ஸ்டிக் பண்றப்போ ஹைட் வந்து 12 ஹைட் 12 இந்த 66 என்ன ஆயிடும் அப்படியே ரோல் ஆகி இந்த வட்ட வடிவமா மாறுது தட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் தட் இஸ் அடி சுற்றளவா மாறுது இந்த ஷீட் அப்படியே மடிச்சு ஒன்னோட ஒன்னு வந்து ஜாயின் பண்றப்போ ஹைட் வந்து 12 இது அப்படியே ரவுண்டா மாறுது இந்த இதுல வந்து சுற்றளவாக மாறிடுது இந்த 66 வந்து சுற்றளவு அந்த உருளையினுடைய அடி சுற்றளவா மாறிடுது ஸோ அது வந்து 66 அப்ப 66 நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம் அடி சுற்றளவு அந்த உருளையினுடைய அடி சுற்றளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அது நம்ம என்ன சொல்லுவோம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு அந்த 66 இது சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 66 அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன 2πr ஈக்குவல் டு 66 வெரி சிம்பிள் இதை நம்ம ரோல் பண்றோம் அப்ப இது அப்படியே ரவுண்டா அடியில அப்படியே மாறிடுது அப்ப அதுக்கு ஃபார்முலா வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்றோம் ஸோ தட் வி கேன் ஃபைண்ட் ஆர் ரேடியஸ் வந்து இந்த சிலிண்டர்னுடைய ரேடியஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஹைட் என்னவா இருக்கு 12 ஹெச் ஈக்குவல் டு 12 இந்த இடத்துல அவங்களே கொடுத்துட்டாங்க ஹைட் வந்து 12 ஸோ இங்கே 2 × 22/7 × r = 66 ஸோ இதை கொண்டு வந்தோம்னா r = 66 × 2/1 என்ன ஆகும் 1/2 22/7 7/22 take 22 table directly so inge 3 so r = 21/2 cm now we have to find the volume where ganalavu kandupidikkaru so volume of the rectangle sorry cylinder equal to πr² h equal to 22/7 × 21/2 21/2 h = 12 h என்னது 12 so that we can cancel 3 times then இங்கே 2 இங்கே 11 times then இந்த 2 இதுவும் cancel பண்ணி if you multiply you get the answer for this 4158 So, 4158 cm. So, this will come under 2-mark question. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் 2π இங்க இந்த எல்லாமே நம்ம எழுத வேண்டிய அவசியமே இல்லை 2-mark question பொறுத்தளவுக்கு இங்க இந்த ஆர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் 1 mark இந்த ஆன்சருக்கு 1 mark தான் இப்ப இந்த ஸ்டெப் எல்லாம் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக எழுதிக்கிறோம் இப் இட் கம்ஸ் அண்டர் 2 mark மீன்ஸ் இந்த ஸ்டெப்புக்கெல்லாம் மார்க் இல்லை இது வரைக்கும் எதுக்குமே மார்க் கிடையாது இங்க எழுதுற இல்லையா 2πr = 66 அதுல இருந்து ஆர் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா இது வரைக்கும் 1 mark அப்புறம் இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா இதுக்கு 1 mark இது ஃபுல்லா எழுதிட்டு அப் டு திஸ் எழுதிட்டு இதுக்கு மேல கால்குலேஷன் தெரியல யூ மே திங்க் இதெல்லாம் எழுதிருக்கோம்டா இது வரைக்கும் 1 mark படிச்சிடும் அப்படின்னு நினைக்கூடாது ஈவன் ஃபார்முலா வரைக்கும் எழுதினா கூட அந்த 1 mark கிடைக்கும் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும் ஃபார் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆல்சோ ஃபைண்டிங் ஆர் இந்த இடத்துல 1 mark சில சமயம் பார்த்தா இந்த சப்ஸ்டிடியூஷன் வரைக்கும் 1 mark இருக்கு ஏன்னா இந்த ஆன்சரோட ஸ்டாப் ஆகிடும் இந்த ஆன்சரோட ஸ்டாப் ஆகிறப்போ 2 mark கொஸ்டின்ல இந்த சப்ஸ்டிடியூஷன் வரைக்கும் 1 mark இதுக்கு 1 mark இந்த ஆன்சருக்கு 1 markும் முடிச்சிடும் பட் இந்த இடத்துல அதுக்கும் மேலே நம்ம வால்யூமும் கண்டுபிடிக்கணும் அதனால இதுவரைக்கும் 1 mark தென் அப்டு திஸ் 1 mark ஸோ திஸ் த வே ஆஃப் கிவிங் மார்க்ஸ் தேங்க்ஸ்